हाय, अस्सलाम वालेकुम। वेलकम बैक टू आर केस मैजिक किचन। नम चेनल सब्सक्राइब பண்ணாதவங்க கீழ சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க। நம்ம இன்ஸ்டன்ட்னா இப்ப ஒரு லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கறேன். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா ரெண்டு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்துக்கேன். இதெல்லாம் பேஸ்ட் பண்றதுக்கு கொத்தமல்லி பாத்தீங்கன்னா அந்த காம்பு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கும், அதுவும் பேஸ்ட் பண்றதுக்கு வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிப்போம் ரசத்துக்கு. நீங்க இதே மாதிரி எல்லா ரசத்துக்குமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கேன். பூண்டு பல் பாத்தீங்கன்னா நான் 20 பல் எடுத்துக்கிறேன். 20 பல் பூண்டு, பெருசா இருந்தா நீங்க 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். லெமன் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கேன். மூணு தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகும் உளுந்தும் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். வரமிளகாவும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வரமிளகா எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தழை நம்ம லாஸ்ட்டாக போடுறதுக்கு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 750 ml தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டான லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எப்போ ரசம் வச்சாலும் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழை காம்பு போட்டுக்கோங்க, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் மட்டும் பூண்டு மட்டும் போடாதீங்க. லாஸ்ட்டாக நம்ம அதை எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் குறை குறைன்னு அரைஞ்சிருச்சு நல்லா. இப்போது பூண்டு போட்டு மிக்ஸி ஜாரை பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரைட் சைடு திருப்பாமல் நம்ம லெஃப்ட் சைடு கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அதான் பல்ஸ். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டால் பூண்டு ரொம்ப நெய்யாது, இந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், குறை குறைன்னு இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மூணு தக்காளியை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க, ஒரு அரை கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி நிறையா போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு பிசைய முடியலன்னா நீங்கள் அதே மாதிரி மிக்சியில் பல்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பல்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டுமா கரைச்சி இப்போ கரைஞ்சிருச்சு தக்காளி. அதில் 750 ml தண்ணியை ஊற்றிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க, ரொம்ப விடாதீங்க, ரசத்துக்கு நல்லா இருக்காது எண்ணெய். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு இந்த மாதிரி வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையும் வரமிளகாயும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் எப்போ ரசம் வச்சாலும் நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இப்போ பாருங்கள், அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு ஜீரக மசாலாவை தூக்கி கொட்டியாச்சு. கொட்டிட்டு அது ஒரு நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். இப்போது அது ஒரு நிமிஷம் வதங்கினோடனே நான் கரைச்சி வச்சுருக்க தக்காளி தண்ணியை ஊற்றிட்டேன். லெமன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி விதை இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புளிப்பு வேணால் இன்னொரு ஹாஃப் லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம அடுப்பில் வச்சுருக்கேன் ரசத்தில். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நுர கூட்டி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவு ஸ்டேஜ்லேயே இறக்குறேங்க. ஏன்னா நான் மண் பாத்திரம்னால அதுக்கு முன்கூட்டியே இறக்கிட்டேன். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் வந்து கசந்து போயிடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டேன். நான் நாட்டு சக்கரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நாட்டு சக்கரை நான் போடுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் இது மாதிரி கால் டீஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் போடுங்க, ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிளறி விட்டு மூடி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.